Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. தக்காளி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் தக்காளி தேவை எவ்வளவு, எந்தெந்த மாநிலங்களிலிருந்து தக்காளி கொண்டு வரப்படுகிறது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஒரு நாள் தக்காளி தேவை 4,000 டன் முதல் 4,500 டன்னாக உள்ளது. மாநிலத்தின் மொத்த தக்காளி தேவையில் 20 முதல் 25 விழுக்காடு மட்டுமே தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. பற்றாக்குறை உள்ள தக்காளி வெளி மாநிலங்களிலிருந்தே கொண்டுவரப்படுகிறது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து தலா 40 விழுக்காடு தக்காளி கொண்டுவரப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, ஹோசூர், வேப்பனஹள்ளி, அரூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் பலமனேர், புங்கனூர், மதனப்பள்ளி, சேரணப்பள்ளி, கலகடா, கழிகிரி போன்ற பகுதிகளில் விளைவிக்கப்படும் தக்காளி தமிழகத்துக்கு கொண்டுவரப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் சீனிவாசா, கோலார், முள்பாக்கல், ஓட்டப்பள்ளி, சிந்தாமணி ஆகிய பகுதிகளிலிருந்து தமிழகத்துக்கு தக்காளி கொண்டுவரப்படுகிறது. பருவமழை காரணமாக வட மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் தென் மாநிலங்களிலிருந்து அதிக அளவு வட மாநிலங்களுக்கு தக்காளி கொண்டு செல்லப்படுவதால் தமிழகத்தில் தக்காளிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை தினசரி தக்காளி தேவை 800 டன் முதல் 850 டன். ஆனால் தற்போது 400 டன் அளவுக்கு மட்டுமே தக்காளி வருகிறது. தமிழகம் முழுவதும் இதே நிலைதான். வழக்கமாக கொண்டுவரப்படும் தக்காளியின் அளவு பாதிக்கும் கீழ் குறைந்துள்ளது. இதன் காரணமாகவே தக்காளியின் விலை தமிழகம் முழுவதும் அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.